வணக்கம் சார். ஒரு நண்பர் அவர் பெயரை குறிப்பிடவில்லை, ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய பிரச்சனை சற்று வினோதமாக உள்ளது, வித்தியாசமாகவும் உள்ளது. பெரும்பாலும் சில பல இளைஞர்கள் துரத்தி துரத்தி ஒரு பெண்ணை ஆசை வார்த்தைகள் கூறி காதலித்து பீச், பார்க், சினிமா என்று சுற்றிவிட்டு ஆசையெல்லாம் தீர்ந்த பிறகு கழட்டிவிட்டு தப்பித்து விடுவார்கள். ஒரு சில பயங்கர இளைஞர்கள் பெண்களுடன் நெருக்கமாக இருந்த சம்பவங்களை அலைபேசியில் படம் எடுத்து அதை வலைத்தளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி பணம் பறிக்க செய்கிறார்கள். இதைத்தான் நாம் பொள்ளாச்சி சம்பவம் என்று பத்திரிகைகளில் படித்தோம், படிக்கிறோம், படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சார், உங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த இளைஞர் சற்று வித்தியாசமாக உள்ளார். அவர் ஒரு மல்டிநேஷனல் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறார். அவருடைய அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கும் மற்றொரு நிறுவனத்தில் ஒரு பெண் டெலிகாலராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடித்துவிட்டது. சந்தர்ப்பம் சரியாக அமைந்து அவர் குடியிருக்கும் வீட்டிற்கு இரண்டு வீடு தள்ளி அந்த பெண்ணும் தன் தந்தையுடன் வசித்து வருகிறார். படிப்படியாக இருவரும் சந்தித்து அன்பாக மாறி இருவரும் நெருக்கமாக, இரு குடும்பத்தாரும் நெருக்கமாகி இறுதியில் திருமணம் வரை சென்று விட்டது. அந்த பெண் சற்று வித்தியாசமாக, தற்போது திருமணம் வேண்டாம், லிவிங் ரிலேஷன்ஷிப், சிறிது காலம் வாழலாம், அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். இரு தரப்பு பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததும் நமது ஹீரோதான், அதாவது கடிதம் அனுப்பின இளைஞர், அதற்கு சரி என்று சொல்லி இருவரும் தனியாக ஒரு அபார்ட்மெண்டில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் 6 மாதம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கிடையில் அந்த பெண் பணிபுரியும் அலுவலகத்தின் உரிமையாளர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்ணை பிடித்து போய் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டியிருக்கிறார். அந்த பெண்ணும் சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு பதிலாக ஒரு நிறுவனத்திற்கு உரிமையாளரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு இவரை கழட்டி விட்டுவிட்டாள். இந்த நிலையில் நமது கதாநாயகன் மிகவும் சோகமாக, என்ன செய்வதென்றே தெரியாமல் சுமார் 3 மாதங்களாக அந்த பெண்ணின் பின்னாலேயே சென்று எத்தனையோ வகையில் கெஞ்சி கேட்டும் அந்த பெண் பிடிவாதமாக மறுத்துவிட்டு அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த பெண்ணின் குடும்பத்தாரும் தற்போது இவரிடம் பேசுவதில்லை. அந்த இளைஞருக்கு பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டது. 1 மாதம் அலுவலகத்திற்கு செல்லாமல் மனநோயாளி போல் இருந்துவிட்டு இப்போதுதான் சற்று மனம் தேறி உள்ளார். அவருடைய சந்தேகம் என்னவென்றால், அந்த பெண் அவருக்கு அனுப்பியுள்ள SMS-கள், கடிதங்கள், வாட்ஸ்அப் தகவல்கள் அனைத்தும் ஆதாரமாக வைத்து தன்னை ஏமாற்றி விட்டார் என்று புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த பெண்ணிற்கு சிறிதளவாவது பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வழி கூறுங்கள் சார் என்று கேள்வியை அனுப்பியிருக்கிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன சார்? நமது அலுவலகத்திலும் உங்கள் பதிலை கேட்க நிறைய பேர் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் கூறப்போகும் பதில் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பு நண்பருக்கு, நிச்சயமாக இவருடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் உங்களுக்காக உங்கள் தாயார் அன்றாடம் வணங்கும் கடவுளின் அருள் மற்றும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில நல்ல காரியங்கள், இவைகள் தான் உங்களை அந்த பெண்ணிடமிருந்து தக்க சமயத்தில் காப்பாற்றியிருக்கின்றது. ஆங்கிலத்தில் ஸ்டடி மைண்ட் என்று கூறுவார்கள். அதுபோல் ஒரு கட்டுக்கோப்பான மன உறுதி இல்லாத ஒரு பெண்ணிடம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைத்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் தாய் கடுமையான பிரசவத்தின் போது, துன்பங்களுக்கு இடையில், கடுமையான வேதனைகளுக்கு இடையில் உங்களை பெற்றெடுத்த போது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், உங்களை எவ்வளவு ஆசை ஆசையாக வளர்த்திருப்பார்கள், உங்கள் பெற்றோர்கள் எத்தனை கனவு கண்டிருப்பார்கள். அந்த கனவுகள் எல்லாம் நினைவாகாத வகையில் நிலையான மனது இல்லாத ஒரு பெண்ணிற்காக உங்கள் வாழ்க்கையை துளைக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். உலகம் பறந்திருக்கிறது. நமக்கென்று நமக்காக வாழ ஒரு பெண் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. பிறந்திருக்கிறார், வளர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை துணையாக இருப்பார். நீங்கள் அந்த பெண்ணின் மீது புகார் கொடுக்கலாம் என்று இருக்கிறீர்கள். நீங்கள் புகார் கொடுப்பதால் எந்தவித பயனும் ஏற்படாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண் ஒரு சின்னஞ்சிறு புகாரை அளித்தால் போதும், உங்கள் வாழ்க்கையே சின்னாபின்னமாகிவிடும், சீர்குலைந்துவிடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இதுபோன்ற அபாண்ட குற்றச்சாட்டுகளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிக்கிக்கொண்டு தப்பிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய முன்னாள் மந்திரி, மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒரு பெண்ணின் குற்றச்சாட்டினால், அதுவும் பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு குற்றச்சாட்டு, அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்மானித்தது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் ஒரு பிரபல டைரக்டர், மிகப்பெரிய எல்லோரும் மதிக்கும் டைரக்டர், இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி 15 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நண்பரே, எத்தனை
வருடம் அந்த டைரக்டருக்கு தயாரிப்பாளருக்கு அளிக்கப்பட்டது 15 வருடங்கள். உங்கள் மீது அந்த பெண் ஐபிசி 354D அடிப்படையில் வழக்கு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிடைத்திடும். அந்த பெண் மறுபடியும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்று புகார் அளித்தால் உங்களுக்கு மேலும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். வேலை பறிபோகும், உங்கள் வாழ்க்கையே அழிந்துவிடும். உடனடியாக உங்கள் பெற்றோருடன் அந்த பெண்ணின் பெற்றோரை சந்தித்து சுமூகமாக சகஜமாக பேசி இரு குடும்பமும் சகஜமாக இருக்கலாம், நானே அந்த பெண்ணின் திருமணத்தை ஒரு சகோதரனாக முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என்றெல்லாம் சினிமா பாணியில் பேசி சாமர்த்தியமாக அந்த பெண்ணின் பயங்கர ஆபத்தான வலையிலிருந்து தப்பித்து வந்து நிம்மதியான வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். உங்கள் திறமையை மேலும் விரிவுபடுத்தி உங்கள் தொழிலில் பதவி உயர்வு பெற்று நீங்களே ஒரு சொந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் அளவிற்கு வாழ்க்கையில் லட்சிய பயணத்தை தொடருங்கள். மறுபடியும் கூறுகிறேன், சிறிதளவு கூட அந்த பெண்ணை பற்றி நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான புத்தகங்களை படியுங்கள். தொலைக்காட்சியில் வெற்றி பெற்றவர்களின் சாதனைகளை பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பாதையில் சென்றிடுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, தேவையில்லாமல் இதுபோன்ற மாயத்திரையில் மாட்டிக்கொள்ளும் இளைஞர்களுக்கும் மட்டுமல்ல எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும்.